Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்க வித் கோமாளில கனியாக்கா பண்ண ஹனி கிளேஸ் கிறிஸ்பி சிண்டி பேபி கார்ன் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷனா வரும். ஹனி கிளேஸ் கிறிஸ்பி சிண்டி பேபி கார்ன் பண்றதுக்கு தேவையான பொருள் பார்த்தறலாம். பேபி கார்ன் 1 கப், தேன் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி குட்டி குட்டியா கட் பண்ணது 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணது 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், மைதா 3 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 1/2 டேபிள்ஸ்பூன், வினிகர் 1 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்ப நம்ம எப்படி ஹனி கிளேஸ் கிறிஸ்பி சில்லி பேபி கார்ன் பண்ணணும் பாக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மிளகு தூள், இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ நம்ம பேபி கார்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஹாஃபா கட் பண்ணுங்க. ஹாஃபா கட் பண்ணதை 2 பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவுலே நம்ம எல்லா பேபி கார்னையும் கட் பண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த பேபி கார்ன்ல இந்த மாவுல நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவுல நல்லா கோட் ஆனதும் இப்போ நம்ம பேபி கார்ன ஃபுல்லா தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பவுல்ல நம்ம எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கிற அந்த மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, மிளகாய் தூள், மிளகு தூள் ஆட் பண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டா கரைச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பேஸ்டா கரைச்சதும் இப்போ நம்ம இதுல 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுல பேபி கார்ன் ஃபுல்லா ஆட் பண்ணி இந்த பேஸ்டோட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பேபி கார்ன் எல்லாம் நல்ல கோட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஹீட் பண்ணி இப்போ நம்ம ஒவ்வொரு பேபி கார்ன் இதில் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா பொரிச்சதும் இதை இப்போ நம்ம தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பேபி கார்னையும் பொரிச்சு எடுத்துடலாம். பேபி கார்ன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், வினிகர் ஆட் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாஸ்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் இதில் நம்ம இப்போ கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 1/2 கிளாஸ் பன்னியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் பொரிச்சு வச்சிருக்கிற பேபி கார்ன் ஆட் பண்ணி நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ நம்ம இதில் வெள்ளை எல்லாம் தூவி எடுத்துக்கலாம். நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ஹனி கிளேஸ் கிறிஸ்பி சில்லி பேபி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.